யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெபங்களந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இந்த அருமையான இனிமையான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறு நான்காம் ஞாயிறு எப்போதுமே நல்ல ஆயன் என்ற தலைப்பிலே சிந்திக்க திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இதோ நல்ல ஆயன் தம் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் ஆயனுடைய குரலுக்கு அந்த ஆடுகள் செவிமடுக்கும் என்பதுதான் இன்றைய நாளுடைய மறையுறை ஆம் அன்புமிக்கவே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இன்று எங்கு பார்த்தாலும் அடைப்பு லாக்டவுன் முழு அடைப்பு இந்த நாளிலே நம்ம குடும்பத்தாரோடு ஒன்றித்து வாழப்போகிறோம் குடும்பத்தாரோடு நேரம் செலவழிக்கப் போகின்றோம் இந்த இனிய நாள் ஆசீர்வாதமாக அமையட்டும் ஆம் அன்புமிக்கவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் உங்களுடைய பயணம் உங்களுடைய வாழ்வு நல்ல உடல்நலம் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாகும் இந்த வாரத்தில் ஒரு சில நபர்கள் பிறந்த நாள் விழா கொண்டாட இருக்கிறீர்கள் திருமண நாளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த இருக்கின்றீர்கள் ஒரு சில நல்ல காரியங்களை நீங்கள் தொடங்க இருக்கின்றீர்கள் அத்தனையும் நல்ல ஆயன் ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் ஆம் அன்புமிக்கவே ஒரு அருமையான நிகழ்வு யாபத்துக் கொள்கின்றது 1792 மெர்க்லேன்பெர்கின் நாட்டினுடைய இளவரசர் ஆரஞ்சு நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார் அந்த ஆரஞ்சு நாட்டினுடைய இளவரசரும் ஒரு புதிய கப்பல் கட்டப்பட்டது அந்த கப்பலை கடலில் செலுத்த வேண்டும் என்பதற்காக விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அவருடைய இந்த விருந்தினர் இளவரசரையும் அழைத்துச் செல்கிறார் கப்பல் திறப்பு விழாவிற்கு கடலிலே கப்பல் செலுத்தப்படுகின்றது இரண்டு நாட்டு இளவரசர்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு ஆடலும் பாடலும் மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே திடீரென்று அந்த கப்பலிலே ஒரு பாதுகாப்பு வீரர் கடலிலே விழுந்து விடுகிறார் விழுந்த உடனே இந்த ஆரஞ்சு நாட்டு இளவரசர் அங்கே குதித்து அந்த வீரரை காப்பாற்ற முயற்சிக்கின்றார் அந்த ஆரஞ்சு நாட்டு இளவரசர் குதித்து விட்டாரே என்ற உடனே அங்கிருந்த படை வீரர்களும் கடலில் குதித்தார்கள் குதித்து கடைசியில இளவரசரை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது அந்த படை வீரர் மாயமாகிவிட்டார் அப்போது அந்த விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இளவரசர் கேட்டாராம் ஆரஞ்சு நாட்டு இளவரசரை பார்த்து இது என்ன விசப்பரட்சியாக இருக்கின்றதே உங்களுடைய உயிரையும் தியாகம் வைத்து உங்களுடைய படை வீரருக்காக நீங்கள் குதித்து விட்டீர்களே கடலிலே என்றெல்லாம் பலவாறு கேட்டார் அப்போது அந்த ஆரஞ்சு நாட்டு இளவரசர் கூறினாராம் ஒருவேளை என் சகோதரர் அந்த கடலில் விழுந்திருந்தால் நான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா இல்லையே இதோ எனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய என் படை வீரரும் என் சகோதரரை போலதான் அவருக்காக நான் கடலில் விழுந்து இதோ காப்பாற்ற முயற்சித்தேன் ஏன் அவன் கிடைக்கவில்லை இறந்து விட்டாலும் நான் அந்த குடும்பத்திற்கு வாரிசாகவும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய நபராகவும் அவருடைய பெற்றோர்களை வழிநடத்தக்கூடிய நபராகவும் நான் கடைசி வரையில் அந்த குடும்பத்திற்கு தேவையானதை அத்தனையும் நான் செய்வேன் உதவி செய்வேன் என்று வாக்களித்தாராம் ஆம் அன்புமிக்கவே ஒரு நாட்டு இளவரசர் ஏதோ உயிரையும் பணையும் வைத்து அந்த படை வீரரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாரே அதுதான் நல்ல ஆயனுக்குரிய பண்புகள் என்று சொல்லப்படுகிறது ஆம் இந்த வாரத்தில் நல்ல ஆயன் யார் நல்ல ஆயனுடைய குணநலங்கள் எப்படி அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியே இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் யூத சமுதாயத்தில் ஆடு மேய்ப்பது ஒரு தொழிலாக கொண்டிருந்தார்கள் ஆம் அன்புமிக்கவே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் ஆபேல் மோயிசன் ஆமோஸ் அத்தனை பேரும் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரே ஆண்டவர் இறைவாக்கினர்களாக மாற்றுகிறார் கடவுளை நல்லாயனாக பாவித்தார்கள் ஆம் அவர்கள் மந்தையாகவும் கடவுள் நல்ல ஆயனாகவும் இருக்கின்றார் அவர்தான் அந்த இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அந்த பாரவோன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தார் என்பதும் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவையும் நல்ல ஆயனாக
நாம் பாவிக்கின்றோம். இந்த நல்ல ஆயனுக்குரிய முதல் பண்புகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த நல்ல ஆயன் ஆடுகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆடுகளுடைய தேவைகள் என்ன, ஆடுகளுடைய பிரச்சனை என்ன, ஆடுகளுடைய சூழ்நிலை என்ன என்று முதலில் அந்த ஆடுகளை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆம் அன்புமிக்குள்ளே, அதுதான் ஒரு நல்ல ஆயனுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இந்த அருமையான நாளிலே அந்த நல்ல ஆயன் பெயர் சொல்லி அழைக்கின்றார். மத்தேயு அழைக்கின்றார், சக்கேயு அழைக்கின்றார். ஆம் அன்புமிக்குள்ளே, அப்ப இந்த நல்ல ஆயன் ஆடுகளை அறிந்து வைத்திருக்கின்றார். அவருடைய பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஆமன்புமிக்கவே நினைத்து பார்ப்போம். ஒரு குடும்பத்திற்கு செல்கின்றோம், அவர்கள் பெயர் அறிந்து அவர்களை அழைத்தால் அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். ஏ ஏ என்று கூப்பிட்டால் யாருக்காவது பிடிக்குமா? அல்லது இதை சொல்வார்களே, அவள் இவளி அவன் என்று சொன்னால் பிடிக்குமா? அன்புமிக்கவே பெயர் சொல்லி அழைப்பதே ஒரு ஒரு ஈர்ப்பு, ஒரு மரியாதை, ஒரு நட்பு, ஒரு சொந்தம், ஒரு பந்தம் என்பதுதான் இந்த நாளில் நம்ம சிந்திக்க தூண்டுகின்றது. ஆம் அன்புமிக்குள்ளே, ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்க சொல்கின்றோம். அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை விட அந்த கணவன் பெயரையும் மனைவி பெயரையும் பிள்ளைகளுடைய பெயரையும் சொல்லி ஜெபிக்கின்ற போது அந்த குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கின்றது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், ஒரு ஆனந்தம். இது நானும் அனுபவித்திருப்பேன், கண்டிப்பாக நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். நம்முடைய பெயரை சொல்லவில்லையே, நம்முடைய பெயரை அழைக்கவில்லையே, நம்முடைய பெயரை ஒரு இடத்துல கூட வரவில்லையே என்று எத்தனை நபர்கள் எத்தனை இடங்களை நாம் இயங்கியிருக்கின்றோம் நினைத்து பார்ப்பான். அது சுயமரியாதையும் தருகின்றது. அந்த சுயமரியாதைக்காகத்தான் நம்ம அத்தனை பேரும் கூட ஒரு சில நேரங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் அன்புமிக்குள்ளே, பணம் காசு இல்லை என்றாலும் இந்த சுயமரியாதை வேண்டும். ஆம், இந்த நல்ல ஆயன் சுயமரியாதை கொண்டவராக அந்தந்த ஆட்டிற்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன சூழ்நிலை என்பதெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். இந்த அருமையான நாளிலே ஆட்டை பற்றி அறிந்திருக்க வேண்டும். நல்ல ஆயனாக ஒரு பங்கு குருவாக இருக்கலாம், அல்லது அன்பிய தலைவியாக இருக்கலாம், அன்பிய பொறுப்பாளராக இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேரும் அந்த இறை மக்களுடைய உணர்வையும், அந்த இறை மக்களுடைய தேவையையும், அந்த இறை மக்களுடைய பிரச்சனையும், அந்த இறை மக்களுடைய துன்ப துயரத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் உடன் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் அருமையாக சொல்கிறார். இதோ கூலிக்கு ஆடு மேய்ப்பவர், ஆடு சொந்தமும் இல்லை, அது அவரை பற்றி அவர் கவலைகளும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் கூலிக்கு ஆடு மேய்ப்பவர். ஓனாய் வந்தவுடன் அவர் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள ஆடுகளை விட்டுவிட்டு வெளியே ஓடுகிறார். ஆம், ஆனால் ஆட்டு உரிமையாளரும் எப்படியாவது போராட வேண்டும், போராட வேண்டும், போராடி இதோ என்னுடைய ஆடுகள் என்னை நம்பியிருக்கின்றன, அவர்களுக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், உணவு அளிக்க வேண்டும் என்றல்லவா எண்ணுவார். நேற்று பார்ப்பான்பு வைக்கலே, அப்போ கூலிக்கு மாறடிப்பார்கள் என்று சொல்வார்கள். இதோ என்னுடைய கடமை. ஆம் அன்பு வைக்கலே, நாமும் என்னதான் இருந்தாலும் ஒரு நபருடைய ஒரு குடும்பத்தில் அல்லது அறிந்தவர் தெரிந்தவர்கிட்ட நல்லதோ கெட்டதோ இதோ நமக்கு ஆபத்தோ விபத்தோ அவரோடு உடன் இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலுமே நாம் உடன் இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நல்லா இருக்கிற நேரத்தில் பேசுவதல்ல, துன்பம் துயரமும் வேதனையும் கஷ்டமும் கடன் சுமையும் ஒரு சில போராட்டங்கள் இழப்புகள் இறப்புகளுக்கு மத்தியிலே நாம் உடனிருந்து அவர்களுக்கு தோல் கொடுத்து கரம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதே நல்ல ஆயனுக்குரிய ஒரு மாபெரும் பண்பு. ஆம் அன்புமிக்குள்ளே, நல்ல ஆயத்தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்றார் என்று சொல்கிறார். இந்த உயிரை கொடுக்க தேவையில்லை, அவர்களோடு உடனிருந்தாலே போதும், அவர்களோடு உடனிருந்தால் போதும், அத்தனை நன்றாக இருக்கும். இதோ என் பக்கம் ஒருவர் இருக்கின்றார், என் தோழமையை கொடுத்திருக்கின்றார், என்னோடு உடனிருக்கின்றார், அவர் இருக்கின்ற போது எனக்கு என்ன பயம் என்ற அந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் தான் நல்ல ஆயன். ஆம் அன்புமிக்குள்ளே, அது யாராக இருப்பினும் அப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நிறைய நேரங்களில் நம்முடைய உறவுகள், நட்பு, அன்பு, பாசம், பரிவு, காதல் அத்தனையும் ஒரு வெளிவேடமாக இருக்கின்றது. சம்திங் இஸ் ஃபார் சம்திங், நத்திங் இஸ் ஃபார் நத்திங். ஏதோ நீ எனக்கு ஏதோ செய்கிறாய், நான் உனக்கு ஏதோ செய்ய வேண்டும், உன்னிடமிருந்து நான் ஏதோ
எதிர்பார்க்கிறேன், என்னிடமிருந்து நீ ஏதோ எதிர்பார்க்கிறாய். அது பணமாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம். எதுவாக இருப்பினும் ஏதோ உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஆம், ஒரு சில நேரங்களில் சிரிச்சு பேசுவதல்ல, இன்பத்தோடு இருக்கின்ற போது சிரிச்சு பேசுவது அல்லது டைம் பாஸ்க்காக ஒரு சில நேரங்களிலே நாம் பேசுவதும் பழகுவதும் இருப்பதல்ல. துன்பத்துயரத்திலும் நல்லது கெட்டதிலும் உடன் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நட்சத்திரம் கூறுகின்றது. ஆம், அன்புக்குரிய நல்ல ஆயன், இதோ நல்ல ஆயனுடைய பண்புகள் எல்லா நிலைகளிலும், ஆபத்தோ விபத்தோ சூழ்நிலை மாறிப்போய் விட்டதோ அல்லது கஷ்டமோ நஷ்டமோ இறப்போ இழப்போ அத்தனையிலும் உடன் இருக்க வேண்டும் என்பதிலே நல்ல ஆயன் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆம், அன்புமைக்குரிய இனிமேல் நான் பிரதிபலன் பார்க்க மாட்டேன், சம்திங் இஸ் ஃபார் சம்திங், நீ ஏதாவது கொடுத்தால் மட்டுமே உமக்கு உதவிக்கரம் நீட்டுவேன், உன்னோடு உடனிருப்பேன், எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு பேசுவேன் என்பது அல்ல கிறிஸ்தவ அன்பு. நல்ல ஆயனுக்குரிய அன்பு பிரதிபலன் பாராமல், நீ எனக்கு செய்கின்றாயோ செய்யவில்லையோ என்னுடைய கடமை, நான் கிறிஸ்தவன் ஆக நான் பிரதிபலன் பாராமல் உன்னோடு இருக்கின்றேன், உன்னுடைய சூழ்நிலையை நான் அறிந்து கொண்டேன், உன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இறப்பிலும் இழப்பிலும் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவ மதிப்பீடு. ஆம், அன்புமிக்குரிய, அப்ப நல்ல ஆயன் தன்னுடைய தேவைகளை உணர்ந்து அதற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்பவர். நாம் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான். நம்ம குடும்ப சூழலிலும் நல்ல ஆயன், நம்முடைய பெற்றோர்கள் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும். ஆம், நல்ல ஆயன் நம்முடைய பிள்ளைகள் எங்கிருக்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள், யாரோடு பேசுகிறார்கள், யாரோடு பழகிறார்கள், அவர்கள் என்ன படிக்கின்றார்கள், எப்படி படிக்கின்றார்கள், ஏன் படிக்கின்றார்கள், எதிலே அவர்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள், யாரோடு அதிகமாக பேசுகிறார்கள், அவர்கள் என்ன சைட்டுக்கு போய் அதிகமாக பார்க்கின்றார்கள், செல்போனில் எவ்வளவு நேரம் அவர்கள் செலவு செய்கின்றார்கள், அவருடைய நேரம் எப்படி, அவருடைய எண்ணங்கள் எப்படி என்பதெல்லாம் நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய பெற்றோர் அப்பாவோ அம்மாவோ இருக்க வேண்டும். ஆனால் காலகட்டம் மாறிவிட்டது. ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் என்ற பெயரில் அத்தனை பிள்ளைகளுக்கும் செல்போன் வாங்கி கொடுத்துட்டோம், அவர்களெல்லாம் கெட்டு சீரழிஞ்சு போய்விட்டார்கள் என்று தான் சொல்ல முடியும். இது அதிகப்படியான வார்த்தை, ஆனால் வேறு வார்த்தையும் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு பிள்ளைகள் யாராக இருப்பினும் செல்போனிலே அவருடைய கவனம் அத்தனையும் மூழ்கி போய்விட்டது, அடிமையாகி விட்டார்கள். எப்படிப்பட்ட சூழலிலும் மெசேஜ் அனுப்புவதும் சாட் பண்ணுவதும் அவர்கள் பார்ப்பதும் சிரிப்பதும் அவர்கள் நேரத்தை முழுமையாக அந்த தாய் அன்பு இல்லை, அந்த தகப்பன் அன்பு இல்லை, அல்லது பெற்றோர்களுடைய அன்பு இல்லை, பிள்ளைகளுடைய அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்தில் நாம் அத்தனை பேரும் பிரிந்து விட்டோம். நம்மை பொறுத்து விட்டது இந்த ஆண்ட்ராய்ட் செல்போன் என்று தான் சொல்ல முடியும். ஆம், அன்புமைக்குரிய, இந்த அருமையான இனிமையான நாளிலே நினைத்து பார்ப்போம். ஒரு தகப்பன் ஒரு தாய் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். தகப்பன் ஒரு ரூமில் சாட் பண்ணி கொண்டிருக்கின்றார் 12 மணி வரை, தாய் இதோ 12 மணி வரையிலே அவரையும் சாட் பண்ணி கொண்டிருக்கின்றார், மகன் இன்னொரு ரூம்லே அவர்கள் சாட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஆன்லைனில் வருகின்றார்கள், ஏன் வருகின்றார்கள், எதற்கு வருகின்றார்கள், யார் இதை கட்டுப்படுத்துவது, யார் முன்புதாரணமான வாழ்வு என்பதுதான் ஒரு போராட்டமாக இருக்கின்றது. அப்ப நல்ல ஆயனுக்குரிய பண்பை நாம் இழந்து விட்டோம். இனிமேல் நல்ல ஆயனுக்குரிய பண்பை கொண்ட பெற்றோராக இருக்க வேண்டும். கடைசியாக நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான். அவன் மிக்குறே ஆயினுடைய குரலுக்கு செவிமடுக்கும் என்று ஆண்டவர் நம்பிக்கையோடு கூறுகிறார். நான் எதை சொன்னாலும் அந்த ஆடுகள் செய்யும், இங்கு வா என்றால் வரும், போ என்றால் போகும். இதோ என்னுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், எனக்காக அவர்கள் வாழ்கின்றார்கள், என்னுடைய பேச்சுக்காக அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நம் இடத்திலிருந்து நிறைய எதிர்பார்க்கின்றார். இந்த இனிமையான நாளை நினைத்து பார்ப்போம். நல்ல ஆயன் யாராக இருப்பினும், இதோ நல்ல பெற்றோர்கள் நல்ல ஆடுகள் தன்னுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும், எகித்து பேசுவது. ஆமாம், எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை அவருடைய தாயை பார்த்து சொல்கின்றது, ஓம் இதோ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ என்று சொல்கின்றது. அம்மா வீட்டுக்கு போ, நீ எனக்கு தொந்தரவாக இருக்கிறாய், இடையூறாக இருக்கின்றாய் என்று ஒரு 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய தாயை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இது. உன் இதுவும் அம்மா வீட்டுக்கு போய் என்று எப்படி சொல்ல முடியும்? தாலி கட்டிய கணவன் கூட சொல்லவில்லை, ஆனால் பெற்றெடுத்து பால் ஊட்டி சீராட்டி 10 மாதம் சுமந்த பிள்ளை
என்று தாயை பார்த்து சொல்கிறது, உன் அம்மா வீட்டுக்கு சென்று விடு என்று. ஆம் அன்புமிக்கவே, எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு போராட்டம் நினைத்து பார்ப்போம் அன்புமிக்கவே. ஆகையாலும் ஒரு சில நபர்கள் சொல்கிறார்கள், ஏன்னா இந்த பிள்ளைகளை பெற்றோம் என்று கவலைப்படுகிறார்கள். ஒரு சில நபர்கள், எனக்கு இந்த பிள்ளையே இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள். இருப்பவர்களும் கவலைப்படுகிறார்கள், இல்லாதவர்களும் கவலைப்படுகின்றார்கள். அமன்பவிக்கலே, இதுதான் சமுதாயம், இதுதான் ஒவ்வொருடைய தேவையுமாக இருக்கின்றது, புலம்பலாக இருக்கின்றது. எப்படி இருப்பினும் ஆடுகள் தன்னுடைய ஆயனுக்கு செவிமடுக்க வேண்டும், அந்த தலைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அந்த தலைவரை மதிக்க வேண்டும், அந்த தலைவர் சொல்வதை கேட்க வேண்டும், அவருடைய பேச்சுக்கு செவிமடுக்க வேண்டும். அந்த செவிமடுக்காத ஆடுகள் இதோ சிதறடிக்கப்படும். ஆம், ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், இதோ இன்னும் என்னோடு சேர்க்கப்படாத ஆடுகளும் உண்டு, ஆகையால் நீங்கள் என்னுடைய ஆடுகள் என்றால் நான் சொல்வதை கேளுங்கள், நன்மைதான் உங்களுக்கு செய்வேன், நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். ஆமாம், இரண்டு விதமான செயல்பாடுகளை கொண்டிருக்கிறோம். ஒன்று, நாம் நல்ல ஆயனாகவும் வாழ வேண்டும், நல்ல ஆடுகளாகவும் இருக்க வேண்டும். நல்ல ஆயனாகவும் ஆடாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்சை நமக்கு கூறுகின்றது. ஆம், அன்புமிக்குரிய, இந்த வாரம் முழுவதும் நல்ல ஆயனாக, நல்ல ஆடாக நம்மோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லதே நினைக்க நாம் உயிரை கொடுத்தாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும். எனவுக்கு கெட்ட பேர் வரலாம், அல்லது நம்மை மதிக்காமல் இருக்கலாம், நம்மை நேசிக்காமல் இருக்கலாம். எப்படி இருப்பினும் நான் நல்ல ஆயன், இதோ என்னை சார்ந்திருப்பவர்களுக்கு, இதோ என்னை நம்பியிருப்பவர்களுக்கு, என்னை அன்பு செய்பவர்களுக்கு, என்னை நேசிப்பவர்களுக்கு நான் அத்தனையும் கொடுப்பேன் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு வாழ இதோ இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். நல்ல ஆயன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே, வாழ்க.